இந்த லாக்டவுன் எப்போ முடிவுக்கு வரும், எப்போ விட்டு போன ஐபிஎல்ல கண்டினியூ பண்ண போறாங்க, எப்போ இந்த வருஷத்தோட பிக்பாஸ் சீசன் 5 ஆரம்பிக்க போறாங்க, இன்னும் சில பேர் சில குடிமக்களுக்கு வந்து எப்போ மறுபடியும் டாஸ்மாக் ஓப்பன் பண்ண போறாங்க, எப்போ காலேஜ் ஸ்கூலு இதெல்லாம் ஓப்பன் பண்ண போறாங்க, எப்போ மற்ற விழாக்கள் மற்ற விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கிடந்து அலப்பாகுது. அதுக்குண்டான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எஸ், லாக்டவுன் ஒரு வழியாக முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அது எப்படி சாத்தியம், எப்படி இந்த பிக்பாஸ் இல்லை ஐபிஎல் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதல் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த லாக்டவுனோட முடிவை பற்றியும் இல்லை ஐபிஎல் பிக்பாஸ் இது போன்ற நிகழ்ச்சிகள் மறுபடியும் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு பேட்டர்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் என்ன நடந்துகிட்டு இருக்கோ, ஐ மீன் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எப்படி கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி டெத்தெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கடுமையான லாக்டவுனுக்குள்ளே நம்ம போயிருக்கோமோ, இது எதோட ரெப்பிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நடந்த ஒரு விஷயத்தோட ரிப்பிட்டேஷன் தான். போன வருஷம் ஒரு லாக்டவுன் இருந்துச்சுல நேஷனல் வைடில், அதை எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த பேட்டர்னை உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்கே வந்து கேசஸ் அதிகமாகச்சு போன வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் தான் அதிகமாகச்சு. அதுக்கப்புறம் டெல்லி அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் பயங்கரமாக கேசஸ் அதிகமாகச்சு. அப்புறம் கர்நாடகாவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் கேசஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத போன வருஷம் சினாரியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட அப்படியே இன்னொரு வருஷம் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் தான் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் வந்து கேசஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாளைக்கு வந்து 60,000-70,000 கேசஸ் போகிற அளவுக்கு வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 48,000-50,000 கேசஸ் வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 30,000-35,000 கேசஸ் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனாவோட அந்த டிக்ளைன், அந்த கேசஸ் நம்பர்ஸோட டிக்ளைனை நம்ம கிளீனாக பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து அப்படியே ரைஸ் ஆகி 400,000 கேஸு, ஒரு நாளைக்கு 400,000 கேஸு, 4,000 பேர் டெத்து அப்படின்ற இந்தியாவோட பேட்டர்ன் வந்து நேற்று 262,000 கேசஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இறங்கியிருக்கு. ப்ளஸ் 3,500 அப்படிங்கிற மாதிரி டெத்து வந்து கம்மியாகிருக்கு. இது அப்படியே போன வருஷத்தோட ரெப்பிட்டேஷன் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இப்போ கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. எப்படி வந்து 60,000-70,000 கேசஸ் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ நேற்று ரெக்கார்ட் பண்ணப்பட்ட கேசஸ் வந்து 26,000, ப்ளஸ் டெத்தும் அது கம்மியாயிருக்கு. அதே மாதிரி டெல்லியிலையும் பயங்கரமாக டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ கர்நாடகாலையும் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் இப்போ கேரளா அண்ட் தமிழ்நாடு தான் பீக்கில் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்னை தான் பீக் ஆகும், சென்னையில் வந்து அதிகமான கேசஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து மற்ற இடங்களில் வந்து திருச்சி, சேலம், மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடங்களில் அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டிக்ளைன் ஆகிடும். இப்போ சென்னையில் வந்து பயங்கரமாக கேசஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் டிக்ளைன் ஆயிடுச்சு, இப்போ வந்து திருச்சி அந்த மாதிரி ஊர்களெல்லாம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் இப்போ அந்த இடங்கள்லையும் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த லாக்டவுனை வெளியில், இந்த லாக்டவுன்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல், ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மா சுப்பிரமணியம் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2-3 நாளில் இந்த வேக்சினேஷன்ஸ் எல்லாம் வந்து வந்துடும் தமிழ்நாட்டுக்கு. ஸோ ஒரு 5 கோடி பேருக்கு வந்து வேக்சின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் 18 வயசுலேருந்து 45 வயசு உள்ளவங்களுக்கு வந்து வேக்சின் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த லாக்டவுனை பற்றி இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது, இந்த லாக்டவுன் எப்படி போய் முடியும் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியணும், அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படி இருக்கு. இப்போ சென்னையில் வந்து கேசஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால 24 இப்போ மே 10th 24th வரைக்கும் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, ஃபுல் லாக்டவுனு. இதை வந்து 24ஆம் தேதிக்கு மேலே சில தளர்வுகள் ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 24th அப்புறம் June 17th வரைக்கும் ஒரு கடுமையான லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன தான் தமிழ்நாட்டில் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சென்னையில் டிக்ளைன் ஆக இருக்கு. ஸோ இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னும் ஒரு 1 வீக் டைமில் வந்து இன்னும் ஒரு 1 வீக் மேலே டைம் இருக்குது. ஸோ 24th முன்னாடி இருக்கிறதுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து கேசஸ் வந்து பயங்கரமாக டிக்ளைன் ஆக போகுது. சென்னையில் இப்போ ஆகிடுச்சு. ஸோ மற்ற ரெஸ்ட் ஆஃப் சென்னையும் இப்போ ஆக போகுது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி,
இப்போ முதல் விஷயம், ஐபிஎல் தொடர்ந்து நடத்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்டர்நேஷனல் பேண்டமிக் இருக்கிறதுனால இந்தியா போய் வேற சீரீஸ் ஆட முடியாது, இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எங்கேயும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால ஐபிஎல் வந்து எந்த இன்டர்நேஷனல் பிளேயர் வராங்களோ அவங்களோட அக்ரிமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஓன் ரிஸ்க்ல வந்து ஐபிஎல்ல கண்டிப்பா வந்து மும்பையில் உள்ள ஒரே ஒரு ஸ்டேடியத்தில் வந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்டேடியத்தில் நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கேஸ் வந்து இப்போ வந்து பாதிக்கு பாதி டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்படி இந்த செகண்ட் வேவ் வந்து மிக வேகமாக வந்து அப்படியே கேஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போச்சோ அதே வேகத்தில் பயங்கரமாக டிக்ளைனும் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா 4 லட்சம் போயிட்டு இருந்த கேஸ் வந்து ஒரு வித்தின் 4-3 டேஸ் டைமில் வந்து 2,50,000 வந்து விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிக்பாஸ்க்கு வரேன். பிக்பாஸ் 5 தமிழில் சீசன் 5 வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா வந்து ஒரு பயங்கர ப்ராஃபிட்டபுளான ஒரு ஷோவை வந்து யாருமே வந்து நிறுத்த மாட்டாங்க. ஒரு வருஷம் அதை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வந்து கண்டிப்பாக இது நடந்தான் தீரும். எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிக்பாஸ் சீசன் 3 மலையாளம்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஷோ வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 17 பேருக்கு வந்து டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 பேருக்கு வந்து கொரோனா பாதிக்கப்பட்டதுனால அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கும் முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 6 பேருக்கு வந்து கண்டஸ்டன்ஸ்கே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் நிறுத்தப்பட்டிருக்கு. 24ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் தளர்வுகள் வரும் பட்சத்தில் ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் அதாவது மலையாள பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்க அதே இடத்துல தான் தமிழ் பிக் பாஸும் நடக்கும். தமிழ் பிக் பாஸ் நடக்கிற இடத்துல தான் மலையாள பிக் பாஸும் நடக்கும். அந்த ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் தமிழ் பிக்பாஸ்க்கு உண்டான செட்டு போடுற வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் தகவல் வருது. ஸோ ஜூலை அப்படி இல்லாட்டி ஆகஸ்ட், மிஞ்சி மிஞ்சி போனால் ஆகஸ்ட்டுக்குள்ளே பிக்பாஸ் சீசன் 5 தமிழ் ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறதான் நியூஸ். ஸோ இந்த லாக்டவுன் எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அதாவது மே 24 அப்புறம் லாக்டவுன் கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தளர்வுகளோடு வரும். ஸோ ஜூன் ஒரு மிட்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த லாக்டவுன் வந்து ஒரு அளவுக்கு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி ரைஸ் ஆல்ரெடி பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சோ நான் சொன்ன மாதிரி இதோட டிக்ளைனும் அப்படி தான் இருக்குது. ஸோ தேர்ட் வேவுக்கு தான் இவங்க எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி பிக்பாஸோ எப்படி ஐபிஎலோ அதே மாதிரி தான் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தளர்வுகளோட ஒரு ஷாப் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த டைமுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புகளை கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லாக்டவுன் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதா தான், நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க இந்த லாக்டவுனில்? ஏதாவது வெப்சீரிஸ் பார்க்குறீங்களா, இல்லை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஏதாவது படம் பார்க்குறீங்களா, வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களா, எப்படி இது பண்ணுறீங்க, நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க, ஐபிஎல்லா இல்லை வந்து பிக்பாஸா இல்லை வேறு ஏதாவது ஒரு சினிமா தியேட்டருக்கு போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி COVID-19 மற்ற விஷயங்களோட அப்டேட்ஸோட நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக இருக்கிறான். வணக்கம், பாய்.